இன்னைக்கு நாம நண்டு மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷா புடிச்சிட்டு வந்த நண்டுல ஒரு நண்டு கால் அசைச்சது பார்த்து கேசி பயந்து ஓடி போயிட்டான். சரி இன்னைக்கு நம்ம தனியா சமைக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா வாணியில காய வச்சு எண்ணெயில சோம்பு கடுகு வெந்தயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிய விட்டு கூடவே பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் அப்புறம் சின்ன வெங்காயம் பேஸ்ட்னு கொஞ்சம் போட்டு லைட்டா வதக்கிட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெட்டி வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். கூடவே மிளகாத்தூள் மல்லித்தூள் தனியா தூள் கொஞ்சம் பெப்பர் போட்டு கழுவி வச்ச நண்டெல்லாம் சேர்த்துக்கணும். அதுல இந்த நண்டு முட்டையை சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா போட்டு மசாலா ஒரு கிளறு கிளறி மேல கொஞ்சம் தண்ணியை ஊத்து மூடி வச்சிடறேன். சைட்ல மசாலாக்கு தேங்காய் துண்டுகள் மிளகுத்தூள் சீரகம் சோம்பு எல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா மழமழ குழம்பெல்லாம் அரைச்சி கொதிக்கிற குழம்புல இந்த மசாலாவை ஊற்றி வச்சு லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டி மூடி வைக்கிறது. முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மூடி வச்சுன்னா வெறும் 5 நிமிஷத்தில் நண்டு தயாராகிடுங்க. நண்டு நல்லா ரெடி ஆனதும் கடலாம மாதிரி அதை படுக்க போட்டு கேசிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவனும் ஆசையாக ஃபஸ்ட் இருக்க அந்த கொடுக்க உடச்சி லைட்டாக நறுக்குன்னு கடிச்சான். பாவம் ரொம்ப காரமாக வச்சுன்னு நினைக்கிறேன். உடனே வச்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டான். ஆனால் நான் எதையும் வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டேன்.